13 ஜூலை அன்றுதான் 1905 ஆண்டு கிருஷ்ணகுமார் மித்ரா அவர்கள் தனது பத்திரிகை சஞ்சிபாணி மூலமாக அந்நிய துணிகளை புறக்கணிக்கும் போராட்டத்தை முதன்முதலாக வெளிப்படையாக அறிவித்தார். கிருஷ்ணகுமார் மித்ரா அவர்கள் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் பிரம்ம சமாஜத்தின் தலைவராவார். புரட்சிகர விடுதலை வீரரான அரவிந்தர் அவரது உறவினர். கிருஷ்ணகுமார் மித்ரா தனது சஞ்சிபாணி பத்திரிகை மூலமாக சுதேசி இயக்கத்தை பரப்பியதில் பெரும் பங்கு வகித்தார். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி ஆசஃபுல்லா கான் அவர்களையும் நினைவு கூறுவோம். இதே 13 தேதி ஜூலை மாதம் 1927 ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதா. உத்தரப்பிரதேசம் ஷாஜகான்பூரின் வசதியான படித்த குடும்பம் ஒன்றில் 1900 ஆண்டில் பிறந்தவர் கான். அவர் தனது பள்ளி பருவத்திலேயே தேசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது தனது படிப்பை விட்டுவிட்டு அந்த இயக்கத்தில் இணைந்தார் கான். கான் அவர்கள் புரட்சிகர இயக்கத்தில் இணைந்தார். பின்னர் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் குழுவில் அவர் உறுப்பினரானார். 1925 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி நிகழ்ந்த ககோரி ரயில் கொள்ளை திட்டத்தை நிறைவேற்றியவருள் முக்கியமான ஒருவராக ஆசஃபுல்லா கான் இருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் தலைமறைவானார். சிறிது நாட்கள் மறைவாக இருந்த அவர் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு செல்ல திட்டமிட்டார். ஆனால் நண்பர் ஒருவரின் நயவஞ்சகத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்ட அவர் 1925 டிசம்பர் மாதம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். லக்னோவின் ஷெஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்ட அவருக்கு 13 ஜூலை 1927 ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 19 டிசம்பர் 1927 அன்று அவர் ஃபைசியாபாத் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அப்போது அவருக்கு வயது வெறும் 27 தான். அந்த தைரியமிக்க தியாகிக்கு நமது வணக்கங்கள். யதீந்திரநாத் தாஸ் அவர்கள் தனது புகழ்பெற்ற உண்ணாவிரதத்தை 1929 ஆண்டு இதே ஜூலை 13 நாள்தான் தொடங்கினார். தாஸ் இளம் வயதிலேயே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி இந்தியாவை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டார். வயது 17 ஆகிறபோதே ஒத்துழையாமை இயக்கத்தில் உற்சாகமான பங்கேற்பாளராக அவர் இருந்தார். பின்னால் அவர் புரட்சிகர இயக்கமான அனுசிலன் சமிதியில் இணைந்தார். பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுடன் ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் சோசியலிஸ்ட் குழுவில் பின்னர் அவர் சேர்ந்து பயிற்சி பெற்றார். புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக 1929 ஆண்டு ஜூன் மாதம் 14 நாள் அவர் கைது செய்யப்பட்டார். லாகூர் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். லாகூர் சதி வழக்கு தொடர்பாகவும் அவர் இணைந்து விசாரணை செய்யப்பட்டார். சிறையில் தாஸ் அவர்கள் மற்ற கைதிகளுடன் இணைந்து சிறை சீர்திருத்தத்துக்காகவும் சிறை கைதிகளின் உரிமைக்காகவும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை தொடங்கினார். 13 ஜூலை 1929 தேதி தொடங்கிய அந்த உண்ணாவிரதம் 63 நாட்கள் நீடித்தது. சிறை அதிகாரிகள் அவரை சாப்பிட வைக்க பல முயற்சிகளையும் எடுத்தனர். எனினும் தாஸ் உணவு உண்ணாமலேயே உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக 13 செப்டம்பர் 1929 நாள் காலமானார். அவரது உடல் லாகூரிலிருந்து கல்கத்தாவுக்கு ரயில் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஒவ்வொரு நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து அந்த தியாகிக்கு அஞ்சலிகளை செலுத்தினர். சுபாஷ் சந்திரபோஸ் இடுகாட்டில் தாஸ் உடலை பெற்றுக்கொண்டார். இந்தியாவின் இளம் தாதிச்சி தாஸ் அவர்கள் என்ற சுபாஷ் சந்திரபோஸ் புகழ்ந்தார். மண்ணின் மாபெரும் மைந்தரான யதீந்திரநாத் தாஸ் அவர்களுக்கு வணக்கங்கள்.